இந்த கேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீரீஸில் அடுத்து பார்க்க போகிற கொஷின் கேட் 2020 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து. இந்த கொஷின் வியூ ஃபேக்டர் பேஸ் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் ரேடியேஷன் டாப்பிக்கில் வர வியூ ஃபேக்டர். ஓகேவா, கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டரோட டாப்பும் அண்ட் பாட்டம் பிளேட்ஸ் வந்து ஃப்ளாட் பிளேட்ஸ்னால் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டாப் பிளேட்டை வந்து அதோடய ஏரியா வந்து A1, இந்த கர்வ்டு சர்ஃபேஸை வந்து A2 அண்ட் பாட்டம் சர்ஃபேஸை வந்து A3 டினோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வியூ ஃபேக்டர் F13 = 3 - 2√2 சொல்லியிருக்காங்க. வியூ ஃபேக்டர் F21 என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வியூ ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்லேருந்து போகக்கூடிய ரேடியேஷனில் அந்த எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து இன்னொரு சர்ஃபேஸை போய் ரீச் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு வேல்யூவாக சொல்கிறது தான் வியூ ஃபேக்டரு. ஸோ அதுபோல் வந்து F13 வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் F21 வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து இப்போ இந்த வியூ ஃபேக்டர்னு வரும்போது இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க ஒரு சில ப்ரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சம்மேஷன் ரூல். அந்த சம்மேஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் 2 கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ அந்த சர்ஃபேஸ் 2லேருந்து போகக்கூடிய மொத்த ரேடியேஷனும் 1 போய் ரீச் ஆகும், அதை இல்லை 2 திரும்ப ரீச் ஆகும், இல்லை வந்து 3 போய் ரீச் ஆகும். ஸோ இந்த மொத்த டோட்டல் வியூ ஃபேக்டர்ஸையும் சம் பண்ணும்போது அதோடய வேல்யூ வந்து 1. அதாவது F21 2லேருந்து போகக்கூடிய ரேடியேஷனில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் 1 ரீச் ஆகுது அப்படின்றது, F22 2லேருந்து போகக்கூடிய ரேடியேஷனில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் 2 ரீச் ஆகும், அதே போல் F23 2லேருந்து போகக்கூடிய மொத்த ரேடியேஷனில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து 3 ரீச் ஆகும். ஸோ இந்த டோட்டலை வந்து நம்ம சம் பண்ணோன்னா அதோடய வேல்யூ வந்து 1. இது வந்து சம்மேஷன் ரூல். அதுக்கடுத்து ரெசிப்ரோசிட்டி தியரம் ஒன்று இருக்குது. இது வந்து ரெண்டு சர்ஃபேஸஸை வந்து ரிலேட் பண்ணும். அதாவது வந்து இப்போ இந்த 1 சர்ஃபேஸ்லேருந்து 2 எவ்வளோ ரேடியேஷன் போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சோன்னா, அது அப்புறம் அந்த 1-2 ஏரியாஸும் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு 2-1 வந்து கேல்குலேட் பண்ணலாம், F21 வந்து கேல்குலேட் பண்ணலாம். இதை வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் பின்னாடி வந்து வேறு ஒரு வீடியோவில் பேசுகிறேன். இப்போ வந்து இது ரெண்டு ரூல்ஸ் அண்ட் தியரம் மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ அதுபோல் F21 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சம்மேஷன் ரூலில் வந்து ஒரு ஈக்குவேஷனில் வருது, அதுபோல் ரெசிப்ரோசிட்டி தியரமில் இன்னொரு ஈக்குவேஷனில் வருது. அதுக்கடுத்து நமக்கு என்ன இன்னொன்று வேல்யூ தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா F13. இது சம்மேஷன் ரூலில் வரும்போது பார்த்தோன்னா 1லேருந்து போகக்கூடிய ரேடியேஷன்ஸு, அதாவது வந்து F11 + F12 + F13 = 1 அண்டு ரெசிப்ரோசிட்டி தியரமில் பார்த்தோன்னா A1 F13 = A3 F31. ஸோ ஒரு 4 ஈக்குவேஷன் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து அடுத்து நமக்கு வந்து வேறு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னொரு வியூ ஃபேக்டர்ஸில் வந்து முக்கியமான ஒரு டாபிக் வந்து செல்ஃப் வியூ ஃபேக்டர்ஸ். செல்ஃப் வியூ ஃபேக்டர்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்லேருந்து போகக்கூடிய ரேடியேஷன் திரும்பவும் அதே சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து செல்ஃப் வியூ ஃபேக்டர்ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த சர்ஃபேஸ் A1 A3 ரெண்டுமே ஃப்ளாட் சர்ஃபேஸு. ஸோ அதனால் A1லேருந்து போகக்கூடிய எந்த ரேடியேஷனும் A1க்கு திரும்பவும் வராது, அதே போல் A3லேருந்து போகக்கூடிய எந்த ரேடியேஷனும் திரும்பவும் A3க்கு வராது. ஸோ அதனால் வந்து F11 அண்ட் F33 வந்து ரெண்டுமே 0. F22 வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, அண்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு F11 வேல்யூ தெரியுது, அது 0. அதுபோல் வந்து F13 வந்து 3 - 2 √2 கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து அந்த F13 சம்மேஷன் ரூலில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோன்னா அதுலேருந்து நமக்கு வந்து F12 கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா F110, F12 வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். F13 வந்து 3 - 2√2 = 1, இந்த எல்லாத்து சம்மும். ஸோ அப்போ F12 - -2 + 2√2. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு F12 கிடச்சிருக்கு. இதை வந்து இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம், F21 வச்சு ஒரு ரெசிப்ரோசிட்டி தியரம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோன்னா A1 F12 = A2 F21. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து F12 வேல்யூ தெரியும், F21 கண்டுபிடிக்கணும். அடுத்து A1 A2 அதோடய வேல்யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, A1 வந்து சர்க்குலர் பிளேட்டு, ஸோ அதோட ஏரியா வந்து π d² / 4. அதே வந்து A3க்கும் அதே டயாமீட்டரில் தான் இருக்குது. ஸோ அதோட ஏரியாவும் வந்து π d² / 4. அண்ட் அந்த A2 ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ வந்து π d × L. ஓகே, அதாவது என்னென்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ஹைட்டு, அண்டு d = L அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ஏரியா வந்து π d². அப்படி பார்த்தோன்னா A1 / A2 = 1/4 அப்படின்னு கிடைக்கிது வேல்யூ. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னா F21 = √2 - 1/2, அதாவது ஆப்ஷன் பி. இதான் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த வியூ ஃபேக்டர்னா என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எங்கே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதை கேல்குலேட் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வரும். உதாரணத்துக்கு கண்டக்ஷனுக்கு வந்து -KA ஃபோரியஸ்லாம் வச்சு -KA × T1 - T2 / X,
அண்ட் கன்வெக்ஷனுக்கு வந்து ஹெச்ஏ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ அண்ட் ரேடியேஷனுக்கு வந்து கியூ ஒன் டூ அதாவது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் டு டூ ஈக்குவல்ஸ் சிக்மா இன்ட்டு ஏ ஒன் எஃப் ஒன் டூ இன்ட்டு டி ஒன் டு த பவர் ஃபோர் மைனஸ் டி டு த பவர் ஃபோர் ஓகேவா. ஸோ இது வந்து இந்த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன். இதில் ஒவ்வொன்றுக்கும் டிரைவிங் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கண்டக்ஷனுக்கு வந்து டி ஒன் மைனஸ் டி டூ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது. அதே போல் கன்வெக்ஷனுக்கும் அதே தான் ரேடியேஷனுக்கும் அதே தான். பட் இங்கே அந்த ஃபேக்டர் வந்து டு த பவர் ஃபோருக்கு வந்து ரைஸ் ஆகியிருக்கு. அதாவது வந்து டி ஒன் டு த பவர் ஃபோர் மைனஸ் டி டு த பவர் ஃபோர் இது வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான தேவையான டிரைவிங் ஃபோர்ஸ். அடுத்து இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு கண்டக்ஷனில் எடுத்துட்டோம்னா டிபெண்ட்ஸ் அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுபோல் கன்வெக்ஷனுக்கு பார்த்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இது வந்து அந்த கன்வெக்ஷன் ஃப்ளோ எப்படி இருக்குது அது என்ன மாதிரி மீடியம் இருக்குது அப்படின்ற சில காரணங்களால் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து வந்து ரேடியேஷனில் பார்த்தோன்னா சிக்மா இது வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கேஹெச் சிக்மா இதெல்லாமே வந்து அந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை வந்து ஏதோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது விச் ஆர் அஃபெக்டிங் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா. அடுத்து இந்த தேர்ட் பார்ட் இந்த ஈக்குவேஷன்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் அதாவது கன்வெக்ஷனில் பார்த்தோன்னா ஏரியா அண்டு எக்ஸ் ஒன் பை எக்ஸ் லெங்க்த் அப்படின்னு இருக்குது. அதுபோல் கன்வெக்ஷன்லேயும் வந்து ஒரு ஏரியா இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அந்த டி ஒன் மைனஸ் டி டூவால் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு பார்த்து அப்படின்னு தெரியும். பட் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நடக்கும்னா அந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் இருக்க கான்டாக்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பெட்டராக நடக்கும். ஸோ இப்போ அதை வந்து ஏ மூலமா நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ ஏரியா தேவைப்படுது ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு அப்படின்றத வந்து ஏ வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ ஹையர் ஏரியானா மோர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா கம்மியாக இருந்ததுனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அங்கே கம்மியாக தான் நடக்கும். ஸோ அதுபோல் இது கண்டக்ஷன் கன்வெக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஏரியான்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளே பண்ணுது. இதே ரேடியேஷன் வரும்போது இங்கே வந்து ரெண்டு அந்த சர்ஃபேஸ் எதுவுமே வந்து காண்டாக்டில் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தான் வந்து இந்த வியூ ஃபேக்டர்ன்ற வேரியபிள் வந்து வருது. ஸோ வியூ ஃபேக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ்லேருந்து போகக்கூடிய ரேடியேஷனில் இப்போ ஒரு 100% ரேடியேஷன் போகுதுன்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்னொரு சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான். ஸோ அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும் இல்லை அது கம்மியாக இருந்ததுனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கும். ஸோ அது சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த வியூ ஃபேக்டர்ன்ற டேர்ம் வந்து வருது. ஸோ அப்போ எஃப் ஒன் டூன்னு சொல்லும்போது ஒன்லேருந்து போகக்கூடிய மொத்த ரேடியேஷனில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து டூ போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறதா வந்து வியூ ஃபேக்டர். ஸோ இந்த வியூ ஃபேக்டர்னு பொறுத்த வரைக்கும் இது கேட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினு அண்டு ஈஸியாக ஒரு 2 marks ஸ்கோர் பண்ணுற கொஷினு. ஒன்லி அந்த ரெசிப்ரோசிட்டி தியரம்னா என்ன சம்மேஷன் ரூல்னா என்ன செல்ஃப் வியூ ஃபேக்டர்ஸ்னால் என்ன இப்படின்னு தெரிஞ்சாலே வந்து இது கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த கொஷினை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கறதுனால கேட்டில் இதுக்கு முன்னாடி கேட்ட ஆல் வியூ ஃபேக்டர்ஸ் கொஷின்ஸும் அப்புறம் வந்து இந்த பிரின்சிபல்ஸை வந்து தனியாக இன்னொரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்டு வேறு ஏதாவது கொஷின் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு நினச்சா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.